வணக்கம். கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப முக்கியம். தீவனம்தான், எவ்வளோக்கு எவ்வளோ தீவனத்துல செலவு குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் கிடைக்கும். அந்த வகையில அதிக புரத சத்து உள்ள அசோலாவை பத்தி ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இடையில நல்ல தகவல் வரும். மேய்ச்சல் முறையில வளர்க்குற நாட்டு கோழிகளுக்கு புரத சத்து ரொம்ப குறைவாதாங்க கிடைக்குது. இதை ஈடு செய்ய புரதச்சத்து அதிகமா உள்ள பானைக்கரையானும் அசோலாவும் கொடுத்து வளர்க்குறப்போ தீவன செலவு நல்லா குறைஞ்சிருங்க. கோழிகளுக்கு அசோலா ஒரு நல்ல தீவனம். அசோலா தண்ணியில மிதக்குற வகையைச் சேர்ந்த ஒரு தாவரங்க. இதுல 25 முதல் 30% வர புரதச்சத்து இருக்கு. கால்நடைகளுக்கு தேவையான அமினோ அமிலங்கள், தாது உப்புகள், வைட்டமின்கள் எல்லாம் அதிகமா இருக்குங்க. அசோலாவை எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிழற்பாங்கான இடத்துல 10 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி ஆழம் கொண்ட பாத்தி அமைச்சு பாத்தியின் அடித்தளத்துல சில்பாலின் சீட்டை சீரா விரிக்கணும். பாலித்தீன் சீட் மேல 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மண் இட்டு சமப்படுத்தணும். அதுக்கு மேல 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தணும். அப்புறம் ஒரு பாத்திக்கு 100 கிராம் அளவு சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 5 கிலோ அசோலா தாய் வித்து இடணும். தினமும் காலையில அல்லது மாலையில பாத்தியில உள்ள மண்ணை நல்லா கலக்குறப்ப மண்ணுல உள்ள சத்து தண்ணியில கரைஞ்சு அசோலாக்கு ஈஸியா கிடைச்சிருங்க. 15 நாள்ல ஒரு பாத்தியில 30 to 50 கிலோ அசோலா தயாராயிரும். 1/3 அசோலாவை பாத்தியிலேயே விட்டுட்டு மீதி இருக்க 2 பகுதியை அறுவடை செய்யலாம். 10 நாளுக்கு ஒரு தடவை பசுஞ்சாணம் கரைக்கிறது நல்லது. பூச்சி தொல்லை வந்தா 5 மில்லி வேப்பெண்ணெய 1 லிட்டர் தண்ணியில கலந்து பாத்தியில தெளிங்க. அசோலாவோட உற்பத்தி கோடை காலத்துல கொஞ்சம் குறைஞ்சும் மழைக்காலத்துல கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்குங்க. 3 அல்லது 4 பாத்திகள் அமைச்சு தினமும் அசோலாவை அறுவடை செஞ்சு கால்நடை மற்றும் கோழிகளுக்கு சத்தான உணவா பயன்படுத்தலாங்க. அசோலாவை பச்சையாவோ அல்லது உல தீவனமாவோ கோழிகளுக்கு கொடுக்கலாங்க. அசோலாவை பச்சை தீவனமா முதன் முதலா கொடுக்குறப்ப அதை சாப்பிட தயக்கம் காட்டலாம். அதனால ஆரம்பத்துல அசோலாவை அட தீவனத்தோட கலந்து தீவனமா பழக்கப்படுத்தணும்.